கண்ணுங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு என்னமோ உங்கள் பேட்டரி லோ ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்பப்போ அப்படியே பேட்டரி லோ ஆகிடுது உங்களுக்கு. சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஓகே ஓகே, சில என்ன பண்ணுறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, அப்பப்போ உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. எக்ஸாம் இன்னும் கிட்ட வந்துடுச்சு, இன்னும் ஒரு 50 நாட்கள் to 60 நாட்கள் தான் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே அதான் சொல்லுவாங்கள்ல, அவனை கூடவே வச்சுக்கணும்டா, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து வச்சுக்க அப்படியே தூங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் அப்படியே மைண்டு உங்களுக்கு ஓடி போயிடும். அப்படியே இதிலே வச்சுக்கணும், ஆக்டிவாகவே வச்சுக்கணும். ஒரு 2 நாள் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அங்கே இங்கேயும் போயிட்டு வந்து பார்க்குற லோ ஆகிட்டீங்க. ஆகக்கூடாது ஓகேங்களா? ஏன்னா நமக்கு டைம் இல்லை, நல்ல ஒரு சான்ஸ் வந்து குரூப் 2ல வந்து இருக்குது ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு அப்புறம் குரூப் 2ல வந்து நிறைய பேர் வந்து படிச்சிட்ருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த குரூப் 2 இல்லைனா அடுத்து குரூப் 4 இருக்குது அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட்டோட தயவு செஞ்சு யாரும் படிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்ஷனை வச்சுக்காதீங்க, அதாவது இருக்கட்டும் ஓகேங்களா, ஆனால் ஆப்ஷனாக வந்து அதை வைக்காதீங்க. வைக்கும் போதே நம்ம இந்த இடத்துல வந்து படிக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு லோ ஆகிடும் ஓகேங்களா? முடித்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க. ஸோ முடித்ததுக்கப்புறம் வாட் எவர் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்களோ ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். பட் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்துக்கு ஓகே இது இல்லைனா அது இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, இதில் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக போயிடும். மைண்டு அப்படியே என்ன ஆகிடும், சாட்டிஸ்ஃபை பண்ணி விட்றோம். ஓகே இந்த எக்ஸாம்லாம் என்ன, அடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் 1 இயர் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அளவுக்கு நம்ம எடுத்துடலாம், நல்லா டைம் இருக்குது, பொறுமையாக நிதானமாக படித்து எடுத்துடலாம், அதெல்லாம் ஓகே தான். அது இந்த வாய்ப்பை விட்டுட்டு தான் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் அதுதான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற இந்த வாய்ப்பை அப்படியே விட்டுட்டு, இது இல்லைன்னா அது நான் அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக தான் சொல்கிறேன்ல, நீங்கள் அது இது இல்லைன்னா அப்படின்னு நினைக்கும் போதே அது இல்லாமல் தான் போகும். அது நினைக்காதீங்க ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 50 நாள் 60 நாள் இருக்குது, இதை சரியாக பண்ணலாம், நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணி பெஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்தியாக நம்ம பண்ணலாம் தான் சொல்கிறேன்ல. ரிசல்ட்டு கிடைக்கிது கிடைக்கல ஓகேங்களா? நம்ம எழுதிட்டு வெளியில் வந்து ஆன்சருக்கு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கட் ஆஃபுக்கு கிடைக்குமா கிடைக்காதா. கிடைக்கும்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், கிடைக்கலைங்க பட்சத்தில் அடுத்த குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நமக்கு நடுவில் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அந்த வாய்ப்பை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டேன், அந்த முடிஞ்ச வரையும் பயன்படுத்திட்டேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு குரூப் 4ல இன்னமும் மார்க் அதிகமாக வாங்க வைக்கிறதுக்கு அதுதான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். புரிதுங்களா? இந்த இதை விட்டுட்டு நான் குரூப் 4ஏ டைரெக்டாக போகிறேன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இருக்கிற வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. புரிதுங்களா உங்களுக்கு? அடுத்த வருஷம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லை ஏதாவது ஒன்று கிட்ட வரும்போது நமக்கு எக்ஸாம் படிக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இருந்த இந்த வாய்ப்பை விட்டுட்டுமேனு நம்ம வருத்தப்பட வைக்கும். புரிதுங்களா உங்களுக்கு? இல்லை கொஸ்டின் பேப்பர் குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது கொஞ்சம் படித்து தானே இதில் ஈஸியாக வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணும், கன்ஃபார்ம் நினைக்க தோணும். ஸோ அந்த அளவுக்கு போகாமல் இருக்கிற இந்த வாய்ப்பை முழுசாக நான் பயன்படுத்திக்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கணும் படிச்சுட்டு போய் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேங்கிறதுல மட்டும் உறுதியாக இருங்க. கொஞ்சம் கஷ்டப்படுங்கப்பா, ஒரு 50 நாள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க ஓகேங்களா? கொஞ்சம் வந்து இந்த மனசு அங்கங்கேயும் அழைப்பாயிரத விட்டுட்டு ஓகேங்களா, கொஞ்சம் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுங்க. இதில் ஏன் வந்து நான் உங்களுக்கு இந்த குரூப் 2ல வந்து இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு புஷ் பண்ணுறேன்னா, இதில் ஒரு மீடியம் ஆஃப் லெவல் நீங்கள் படிச்சுட்டு போனாலே நீங்கள் ப்ரீமியரில் பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து கட் ஆஃப்ங்கிறது வந்து ரேங்க் பிரித்து அப்படிங்கிறது, அதாவது இப்போ எப்படின்னா இப்போ 2300 போஸ்டிங்கா கிட்டத்தட்ட 23000 பேர்த்து எடுப்பாங்க. ஸோ கட் ஆஃப் உங்களுக்கு வந்து கம்மியாகும் ஓகேங்களா? அதேமாதிரி குரூப் 4ஓட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணதுக்கும் குரூப் 2ல அப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க, ஏன்னா குரூப் 2 டிகிரிங்கனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10% 20% வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக. அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் உங்களுக்கு வந்து 23000 பேர்த்து எடுக்கிறனால அதுவும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ மேபி நம்ம வந்து ஒரு 70% படிச்சுட்டு போனால் கூட நம்ம ஹோப்பாக வந்து பிளிந்தரில் பாஸ் பண்ணலாங்கிற நம்பிக்கையோடவே நீங்கள் போகலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் படிக்க முடியுமோ படிங்க. ஒன்ஸ் நீங்கள் குரூப் 2 மட்டும் நீங்கள் பிளிந்தரில் பாஸ் பண்ணி வச்சிங்களேன், மெயின்ஸ் இதை விட ஒரு பெஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2ல தான் வந்து டிஸ்கிரிப்டிவ், 2A வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான், 200 மார்க். அந்த 200 மார்க் பாருங்கள் உங்களுக்கு ரீசனிங்கில், ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஈஸி, மேக்ஸுக்கு நீங்கள் ரொம்ப தேவையில்லை, எல்லாமே ரீசனிங் பாட்டு தான், ரொம்ப ஈஸியாக அடிக்கலாம். அதுக்கப்புறம் இலக்கணம், தமிழில் இலக்கணம்,
அதுக்கப்புறம் ஜிகே, ஜிகே தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட பாடங்கள் தான். நீங்கள் வந்து இந்திய லெவலில் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பலாம் கிடையாது. மேக்ஸிமம் 90% எல்லாமே வந்து பார்த்தா தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது தான். அப்போ அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஆல்ரெடி படித்த பாடங்கள் தான். இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போகிறீங்க, அதை கோத்ரூ பண்ணி நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா, மெயின்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் படித்ததே தான் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். அந்த பாடத்தை டெப்த்தாக படிச்சுக்க போகிறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம்ப்பா. நீங்கள் கொஞ்சம் விட்டுறாதீங்க, இருக்கிற வாய்ப்பை நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. அதாவது ரெண்டு எக்ஸாம்லாம் படித்து பாஸ் பண்ண அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ரெண்டாவது மெயின்ஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப 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 ஈஸி. அதனால் பிரிலிமினரியில் மட்டும் எப்படியாவது தப்பி அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு வந்துடணுங்கிறது மட்டும் உறுதியாக இருங்க. இன்னிலேருந்து கூட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை முடிக்க முடியல, அதை முடிக்க முடியல, அதான் சொல்கிறேன், ஒரு பாடம் படிங்க. அந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஓகே, அந்த பாடத்தில் ஒரு நான் சொன்னல, அந்த பாடத்தில் ஒரு 20 பாயிண்ட் நச்சுன்னு எடுத்துங்க. உங்களுக்கு தெரியுமா, படிங்க, புக் பேக் படிங்க, முடிஞ்சு போச்சு. அந்த பாடத்தை உங்களால் பெஸ்ட் எவ்வளோ பண்ணணுமோ பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணாமல் அதில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தயவு செஞ்சு ஆகஸ்ட்டு கடைசி வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பணிகளும் பயணிச்சிடுங்க. செப்டம்பர் மாதம் நம்ம கொடுக்குற ஒரு சில வீடியோக்கள் வந்து நீங்கள் உட்காந்து அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு ஓவரால் எல்லாமே ஒரு கோத்ரூ பண்ண மாதிரி ஆகிடும். ஆகஸ்ட் 2 வரைக்கும் உங்கள் கையில், செப்டம்பர் 1 to 14 வரைக்கும் என்னுடைய கையில். ஓகேங்களா? ஸோ 1 to 13 வரைக்கும் என்னுடைய கையில். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஓவரால் எது இதெல்லாம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண முடியுமோ, அது மேக்ஸாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ஃபுல் ரிவிஷனாகவும் உங்களுக்கு பண்ணி விட்டுறேன். அது வரைக்கும் இப்போ நம்ம ஸ்கெடியூல் படி நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே இருப்போம், நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இப்போ ஒய்ஃபோட அண்ணாக்கு வந்து மேரேஜுங்கிறனால ஸோ கொஞ்சம் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு தான் நான் வீடியோ கொடுக்குறேன். எல்லா இடம் எந்த இடத்துக்கு போனாலும் லேப்டாப் பேக் தூக்கிட்டு போயிட்டு அங்கங்கே இருந்து வீடியோ எடுத்து ஒன்றுனா அப்படி தான், மேடமும் சரி நானும் சரி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்களோட பர்சனல் அது ரொம்ப முக்கியமான ஒரு கல்யாணம் கூட, நாங்கள் தான் இருந்து பண்ணுறோம். அதனால் வந்து கொஞ்சம் அதுக்கான டைம் வந்து உங்களுக்கு நாங்கள் அது காரணமாக சொல்லாமலே நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்ஸாக வீடியோ கொடுக்கணுமோ எல்லாமே எல்லா விஷயங்களும் நீங்கள் எதுக்கு நீங்கள் பாரு, இலக்கணத்துக்கு ஃபீல் பண்ணிங்க, இலக்கணத்துக்கு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இலக்கணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்கள் இயர் ஷார்ட்கட்டுக்கு உங்களுக்கு ஒரு சார் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ராஜி சார் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டாப் 5 ஜிகே வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இப்போ நம்ம இந்த ஸ்கெடியூலுக்கு தேவையான லெசன்ஸ்லாம் டீச் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ லைவ் டெஸ்ட் தான் கொடுக்க டைம் இல்லை, அது சைட் பை சைடாக அப்படியே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி முடித்த பாடங்களுக்கு லைவ் டெஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன், சைட் பை சைடாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி 7th தமிழ் ஓல்டு அது எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? அந்த இயல் ஓல்டு புக்கு தமிழ் ஸோ அதுவும் டீச்சிங் வீடியோ நம்ம வந்து ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே 1 by 1 அவங்களுக்கு தான் சொல்கிறல, அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உங்களுக்கு கமிட்மெண்ட்டுக்குள்ளே அந்த படிக்கிற விஷயங்களை பார்த்துக்குங்க, எங்கேயும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? கிளியரா? நல்லபடி எனக்கு என்னென்னா, நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், நல்லபடியாக படித்து பிரிலிமினரியில் உங்களோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் எல்லோரும் பண்ணும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தெரியுமில்ல, நோட் பண்ணி வச்சிங்க தெரியலனா, 7975842871. இது ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான், இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வரைக்குமே. இந்த நம்பருக்கு எல்லாருமே, சார் நான் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு கொடுத்துட்டேன் சார், ரிசல்ட் எப்படின்னு எனக்கு தெரியல சார், ஆனால் என் பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன் சார், போதும் எனக்கு, அது இதை விட ஒரு திருப்தி எதுவுமே கிடையாது. அடுத்து நான் படிக்க போகிறேன் சார் இந்த எக்ஸாமுக்கு, நீங்கள் தாங்க சார் எல்லாமே துணை நிற்கணும், தாராளமாக நிற்பேன். ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், இந்த குரூப்பில் உங்கள் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடணும், அதுதான் எனக்கு தேவை. சும்மா எழுதிட்டு வந்தேன்னு இல்லாமல் சார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்துட்டேன் சார், ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ட்டு இருக்கணும். புரியுதுங்களா? ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிறத தாண்டி ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மெசேஜ். ஹாப்பினா என்னது? சூப்பராக பண்ணிட்டேன் சார், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார், நான் பாஸ் பண்ணிவிடுங்கிறது ஹாப்பி சார். சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிட்டுன்னா சார், நான் படித்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக சூப்பராக பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை. இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒரு மெசேஜாக இருக்கணும், சார் நான் நல்லா பண்ணல நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. கிளியரா? ஸோ நல்லபடியாக படிங்க, ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்றைக்கி நிறைய வீடியோஸ் வரும், ஸோ 1 by 1 ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோபாக்கடம் கிருஷ்ணன், தேங்க்யூ.